கால் கிலோ கொள்ளு வறுத்து வேக போட்டுடலாம். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 துண்டு பெருங்காயம், 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாமே உரலில் போட்டு இடிச்சிடலாம். மிளகு வடை, கொத்தமல்லி, சீரகம், காயம், மிளகாய் வெள்ளைப்பூடி வடை, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறோம், 1-3 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ கொள்ளு ரசத்துக்கு வந்து கொள்ளு அவிச்ச தண்ணி, இடித்த மசாலா, தக்காளி, புளித்தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து போயிட்டு பெரியமா நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து தாளித்து ஊற்றிட்டு இதை ரசத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா?